வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் கஃபே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஆக்டிவா மாதிரியே இந்த வீடியோலையும் ஒரு லெஜெண்டரி பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2004 லான்ச் பண்ண யூனிகான் 150 கொஞ்சம் ரீமாடுலேட் பண்ணி இப்போ 2020 யூனிகான் 160 BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வண்டியோட இன்ஜின் 162 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினோட ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஏசிஜி ஸ்டார்டர் கொடுத்துருக்கனால நமக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நாய்ஸும் வைப்ரேஷன் லெவலும் கம்மியாக தான் இருக்குது. ஏசிஜி டெக்னாலஜி கொடுத்துருக்கனால நமக்கு ஃபியூல் கன்சப்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கும். வண்டியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் லெவல் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. லாங் ட்ராவல் போகும்போது வைப்ரேஷன் லெவலும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வண்டியில் மேக்ஸிமம் 12.91 பிஎஸ் பவரும் 14 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் வண்டியோட இன்ஷியல் பிக்கப் நல்லா தான் இருந்துச்சு. வண்டி லாங் ட்ராவல் போகிறதுக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. வண்டியோட டிசைன் பார்க்கும்போது இவங்க பழைய 160 கம்ப்ளீட்டாக ஹெட்லாம்ஸ்லாம் மாற்றி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாதனால இப்போ பழைய சிக்னேச்சர் ஸ்டைல்லையே புது BS6 160 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் டைமண்ட் டைப் சேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்கும் ரியரில் மோனோஸ்ட்ராக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனால் பில்லியன் கூட லாங் ட்ராவல் போகும்போது குஷனிங் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வண்டியோட சீட் ஒய்டாக கொடுத்துருக்கனால நம்ம ஃபேமிலியாக போகிறதுக்கும் சிங்கிளாக போகிறதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியில் மோனோஸ்ட்ராக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால ரைடர் எவ்வளோ தூரம் போனாலும் அவருக்கு ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் பேக் பெயினும் ஷோல்டர் பெயினும் வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் நல்ல ஒய்டாக கொடுத்துருக்கனால ரைடருக்கு நல்ல ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷன் இருக்குது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 18-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 80x100 ரியரில் 100x90 டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இது பிரேக்கிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டயரோட கிரிப்னஸும் டிஸ்க்கும் நமக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் ஹாலோஜன் பல்ப்லையும் டெயில் லேம்பும் இண்டிகேட்டர்ஸும் நார்மல் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எல்இடி யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வண்டியில் 3-pad இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாம் அனலாகில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13 L. வண்டியோட மைலேஜ் 50-55 km வரைக்கும் இருக்கும். வண்டியோட ஓவரால் வெயிட் 140 kg. இந்த வண்டியில் மொத்தம் 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 96,000 வரும். இது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த 160 cc செக்மெண்ட்டில் பல்சருக்கும் அப்பாச்சிக்கும் நல்ல ஒரு காம்படிட்டராக ஹோண்டா யூனிகான் 160 லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியை பற்றின புக்கிங் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.